ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே ஸ்டடீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஹாப்பியான ஒரு நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழக மாணவர்கள் எல்லாருமே எக்ஸாம் எழுதி அவங்களுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ 10th and 12th ஸ்டாண்டர்டுக்கு ரிசல்ட் வந்த நிலையில் நிறைய மாணவர்கள் வந்து நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பாஸ் பண்ண எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதே மாதிரி மார்க் எதிர்பார்த்த அளவுக்கு வரலை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து ரீவால்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணியும் உங்களுக்கு மார்க் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய மாணவர்களுக்கு வந்து பிளாங்காகவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கீங்க. ஸோ எக்ஸாம் ரிசல்ட் வந்து எந்த ஒரு மார்க்குமே இல்லை, பாஸாக ஃபெயிலானு போடலை, அப்படியே பிளாங்காக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்ருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லை அது மாதிரி பிளாங்காக இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பிளாங்காக வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழக அரசு சார்பிலேருந்து கூடிய விரைவில் விளக்கம் அளிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.